ஓகே, இந்த வீடியோவில் வந்து சைக்ளிக் வந்து எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். சைக்ளிக்னா ஒரு அனிமேஷன் வந்து ரொட்டீனாக வந்து ஒரே மாதிரி அனிமேட் ஆகிட்டுருக்கிறது தான் வந்து சைக்ளிக்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே திரும்ப திரும்ப அதே விஷயத்தை பண்ணுவோம். இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா வாக் சைக்கிள், அதாவது ஒரு கேரக்டர் வந்து நடக்கிறதுக்கு, அப்புறம் சில ஆப்ஜெக்ட்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கிறதுக்கு, அந்த மாதிரி இடத்துலலாம் இது வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போ இதில் வந்து ஜஸ்ட் சிங்கிள் அனிமேஷன் வந்து பண்ணுறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதை ஃபஸ்ட்டு சைக்ளிக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஃப்ரேமில் ஷிஃப்ட் இடபிள்யூ, ஸோ ரெண்டு கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இப்போ சைக்ளிக் பண்ணுறோம் அப்படின்னா நான் எந்த ஃப்ரேமில் வைக்கிறேனோ அதோட, அதாவது இப்போ நம்ம பாதியாக டிவைட் பண்ணிக்கிறோம் சரிங்களா. ஸோ அப்போ தான் கண்டினியூஷன் இருக்கும். நான் 33 கொண்டு வந்து 32 ஒரு கீ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் இடபிள்யூ. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் ஒரு அனிமேஷன் வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம கிராஃப் எடிட்டர் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, அனிமேஷனில் கிராஃப் எடிட்டர் ஓப்பன் பண்ணோம்னா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கீ வந்து இதுக்கு இதுக்கு இடையில வந்து செட் ஆயிருக்கு, ரைட். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போது இதோட சென்டரில் ஒரு 17th ஃப்ரேம், ஓகே 17th இப்போ டைப் பண்ணிக்கலாம். ஏன்னா இல்லைன்னா அது வந்து சேஞ்ச் ஆகும். நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல ஒரு கீ ஃப்ரேம் வந்து செட் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணலான்னா கொஞ்சம் மேலே மூவ் பண்ணுறேன். ஸோ 0.25 லைட்டாக மூவ் பண்ணிட்டோம். ஸோ மூவ் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிட்டு கீ செலக்டட், இப்போ வந்து இங்கே கீ ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, இங்கே மேலேருந்து ஒரு கீ வருது. ஸோ இப்போ ப்ளே பண்ணோம்னா ஓகே. ஸோ ஒரு இப்போ நான் என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்க்குறக்காக நான் டைம் ஸ்லைடர் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஒரு 33 ஓகே, இங்கே 33 வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் ப்ளே பார்த்தீங்கன்னா அது ஒரு வாக் சைக்கிள் மாதிரி ஜஸ்ட் மேலே கீழே போயிட்டு வருது. நான் என்ன பண்ணுறேன், மறுபடியும் இதை செலக்ட் பண்ணிட்டு கீழே என்ன போகணும். ஸோ அதே 17 ஓகே சாரி, இங்கே கொண்டு வரும்போது ஒரு 24th ஃப்ரேமில் இல்லை, இந்த வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், இன்னும் கொஞ்சம் முன்னாடி மூவ் பண்ணிக்கலாம். ஒரு 18 ஓகே, அப்புறம் ஒரு 24th ஃப்ரேமில் -2.5 வச்சுக்கலாம். சரி, -0 -0.2.5 கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணி கீ செலக்டட். ஓகே, ஸோ இப்போ அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ இங்கே வந்து சென்டரில் வரும்போது 17th ஃப்ரேமில் 0 கொடுத்துட்டு கீ செலக்டட். ஓகே, இப்போ அப்ளை பண்ணலாம். ஓகே, ரொம்ப இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஜர்க் ஆகுது லைட்டாக. இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கண்டினியூட்டி இல்லை. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதில் போய்ட்டு அதில் செக் பண்ணலாம், ரைட். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து இதுக்கும் இதுக்கும் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதை லைட்டாக மூவ் பண்ணி இங்கே வச்சுக்கலாம். ஓகே, 9th ஃப்ரேமில் இப்போ ப்ளே பண்ணலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணலாம், ரைட். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து இது வந்து ஸ்ட்ரைட்டாக இல்லை. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டு செலக்ட் பண்ணி இதையும் இதையும் டேஞ்சண்ட்டை செலக்ட் பண்ணிட்டு இது மேலே வச்சுட்டு அப்படியே ரொட்டேட் பண்ணோம்னா இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நம்ம ப்ளே பண்ணுவோம். ஓகே, ஈவனாக இருக்குது, ரைட். ஸோ இங்கே வந்து அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த வேல்யூவை செலக்ட் பண்ணிட்டு இந்த டேஞ்சண்ட் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்கக்கூடாது, டைரெக்ஷன் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இது ஜீரோவில் இல்லை சைக்கிள். ஸோ அதை நம்ம ஜீரோக்கு மூவ் பண்ணுறதுனா மூவ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணுறேன், இதில் போய்ட்டு ஜீரோ, ஓகே 0th பொசிஷனில் இருக்குது இந்த டேஞ்சண்ட்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், மூவ் பண்ணி ஓகே 0க்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் தென் இதையும் செலக்ட் பண்ணிட்டு அதை மூவ் பண்ணி அப்படியே ஜஸ்ட் ஓகே, ரைட், ஓகே. இங்கே ரெண்டு டேஞ்சண்ட் வேல் இருக்குது, நான் இதோடதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு இது வந்து ஆக்சுவலாக வந்து
இதோட வேல்யூ இதோடது மட்டும் செலக்ட் பண்ணி இப்போ நம்ம எல்லாமே ஜீரோவுக்கு மூவ் பண்ணுறோம். ஆனால் இது மட்டும்தான் நான் மூவ் பண்ண இது மூவ் பண்ண போகிறேன், இந்த ரொட்டேஷன் ட்ரான்ஸ்லேட்டர் மட்டும். ஸோ இதை வந்து ரெண்டே செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக வந்துடும். ஸோ இதோட அடுத்த லூப்பிங் போகும்போது கண்டினியூஷன் வந்துடும். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதை செலக்ட் பண்ணிட்டு இதையும் இதையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் ரொட்டேட் பண்ணி இந்த டைரெக்ஷனில் மாற்றிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இது ஒரு கர்வ் கரெக்டாக வருது. இப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, கண்டினியூட்டி பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேலேருந்து கீழே வரும்போது ரொட்டேஷன் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு இசட் டைரெக்ஷனில், அதாவது இந்த இசட் டைரெக்ஷனில் ஃபஸ்ட்டு வந்து இங்கே ஒரு 10. ஓகே ஓகே, ஸோ 18 ஆக்சுவலாக 32 வச்சுருக்கோம். ஸோ 18 கிட்டத்தட்ட 16 ரைட், இந்த 16th பொசிஷனில் இசட் டைரெக்ஷனில். ஸோ ரொட்டேஷன் இசட் டைரெக்ஷனில் ஸ்லைட்டாக நான் சேஞ்ச் பண்ணுறேன். கொடுத்துட்டு ஷிஃப்ட் இ, இப்போ பார்த்திங்கன்னா இது இந்த எஃப்காக கொடுக்கலாம். இந்த மாதிரி கண்டினியூஷன் வந்துச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து ஆப்போசிட் இப்போ ப்ளே பண்ணாத ரைட். ஓகே ஓகே, ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இதில் வந்து இங்கே இதே சேம் ப்ராப்ளம். நான் என்ன பண்ணுறேன், இதை செலக்ட் பண்ணிட்டு தென் இதையும் ஷிஃப்ட் செலக்ட், இதையும் ஷிஃப்ட் செலக்ட், இதை ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணலாம். ஓகே ரைட், அதே மாதிரி இதையும் செலக்ட் பண்ணிட்டு ஓகே, ஸோ இதையும் இதையும் செலக்ட் பண்ணி ஜஸ்ட் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ அப்ளை பண்ணுவோம். ஓகே பர்ஃபெக்ட். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து சைக்கிளிக் வந்து பண்ணும். என்ன பிரச்சனைனா இப்போ நம்ம இந்த இதுக்கு அனிமேஷன் க்ரியேட் பண்ணிட்டோம். இதே அனிமேஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ஃப்ரேம்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த 500 ஃப்ரேம்ஸ்க்கு இதே அனிமேஷன் தான் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் மட்டும் அனிமேஷன் ஆகும், அதுக்கப்புறம் அனிமேஷன் ஆகாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இதை செலக்ட் பண்ணிவிட்டு இதில் போனீங்க அப்படின்னா எதுக்கு நம்ம அனிமேஷன் செட் பண்ணணுமோ, ஸோ நான் இதுக்கு அனிமேஷன் செட் பண்ணுறேன். இதில் போயிட்டு கவ் போஸ்ட் இன்ஃபினிட்டிவ் தென் ப்ரீ இன்ஃபினிட்டிவ், என்ன பண்ணுறேன் ப்ரீ இன்ஃபினிட்டிவ் இல்லைன்னா போஸ்ட் இன்ஃபினிட்டிவ் எது வேணுமோ நம்ம கொடுத்துக்கலாம். நான் இப்போ வந்து சைக்கிளை போயிட்டு போஸ்ட் இன்ஃபினிட்டிவ் சைக்கிள் கொடுத்துறோம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே அந்த 500 இது மட்டும் அனிமேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இசட் டைரெக்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு கர்வ் போஸ்ட் இன்ஃபினிட்டிவ் சைக்கிள், இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆகுது. இப்போ இங்கே என்ன இன்ஃபினிட்டிவ் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. இதில் போய் வியூவில் போய் பார்த்திங்க அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் டூல் பார், சாரி இன்ஃபினிட்டிவ்ங்கிறத ஆன் பண்ணிவிட்டோம்னா இங்கே என்ன இன்ஃபினிட்டிவ் லூப்பிங் இருக்குங்கிறது தெரியும். பார்த்திங்கன்னா தெரியுது இந்த இன்ஃபினிட்டிவ் லூப் வந்து இப்படி போய்ட்டு. ஸோ ஆக்சுவலாக வந்து இது வந்து வந்து நம்மளுக்கு அப்படியே ஸ்டே ஆகி மிதக்கிற மாதிரி தான் தெரியுது. எஸ் ரைட், ஸோ இதில் வந்து மைனர் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே போயிட்டு இதோட இது வந்து வெர்டெக்ஸ் மட்டும் கரெக்டாக, சாரி இதோட டேஞ்சன்ட் மட்டும் கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இதோட டேஞ்சன்ட் ஸ்ட்ரைட்டாக இருக்குது, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம இன்ஃபினிட்டி கர்வ் யூஸ் பண்ணி நம்ம மல்டிபிள் டைம், இப்போ வந்து நம்ம இது 500 கொடுத்தாலும் 500 வரைக்குமே இதே மாதிரி தான் ப்ளே ஆகும். ஓகே, ஸோ நம்மளுக்கு அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இன்ஃபினிட்டி கர்வ் ரைட். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்னும் கர் இன்ஃபினிட்டி கர்வ் இருக்காது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய், தேங்க்யூ.